நான் இருமுக நங்கி சேனல்ல இருந்து தனபாக்கியம் பேசுறேங்க. நான் முன்னத்த எபிசோட்ல எல்லாம் என்னோட சமையல் நீங்க பாத்திருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்க இதே மாதிரி இன்னும் வரப்போற வாரங்கள்ல என்னோட சமையல் வந்துட்டு இருக்கோம், அது பார்க்கணும்னா நீங்க வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. அப்ப நீங்க பதிவு பண்ணாதான் எனக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும், மேலும் புதுசு புதுசா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் இருக்கும். நான் உங்களுக்கு அதை பதிவு பண்ணிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு நான் மஞ்சள் பூசணிக்காய், அதாவது அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க, அந்த காயை வச்சு நான் ஒரு புளிக்குழம்பு செஞ்சு காமிக்க போறேங்க. இது வந்து குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டுல விசேஷம்னா உப்பருப்பு செய்வோம் இல்லைங்களா, அந்த உப்பருப்புக்கு தொட்டுக்கிறது சைட் டிஷ் மாதிரியும் இந்த குழம்பு வைப்பாங்க. இது வந்து கத்திரிக்காயும் போடலாம், வெண்டைக்காயும் போடுவோம், இது இந்த அந்த இதெல்லாம் போட்டு இந்த அரசாணிக்காயில நான் இப்போ ஒரு புளிக்குழம்பு செஞ்சு பார்க்க போறேங்க. வாங்க, இப்போ நான் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு எடுத்து வச்சு காமிக்க போறேன் உங்களுக்கு. வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இது வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சிருக்கேன், கருவேப்பிலை. அரசாணிக்காய் வந்து இப்படி சின்னதாக இந்த மாதிரி ஒரு நீல நீல துண்டை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. உங்களுக்கு வேகிறதுக்கும் சீக்கிரம் வேகும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. புளி கரைச்சி வச்சிருக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயம், பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது வந்து குழம்புக்கு தேவையான பொருட்கள். அதை நான் எப்படி அதை செய்யணுங்கிறது நான் செய்முறையை காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் போடுங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பாதி வதங்கின உடனே தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கிக்கணும். எந்த எப்போ நீங்கள் தாளிக்கும் போதும் வெங்காயம் போட்டு பாதி வதங்கினதுலேருந்து தக்காளி போடணுங்க. முதலே தக்காளி போட்டுறாதுங்க. முதலே தக்காளி போட்டால் வெங்காயம் வதங்காது, பச்சை வாசம் அடிக்கும். அதனால் வெங்காயம் பாதி வதங்கிறதுலேருந்து தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளி வந்து அரியும்போது எப்பவுமே கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணி அதை நீள நீளமாக கட் பண்ணுங்க. அப்போ சீக்கிரம் வதங்கிடும். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணால் கூட சீக்கிரம் வதங்காது. கொஞ்சம் நீள நீளமாக சன்னமாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வணக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக பண்ணிடலாம். இப்போ தக்காளி பாருங்க, நல்லா ஒரு வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா இந்த மரக்கரண்டியெலாம் அமுத்தி விட்டுருங்க. இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. கரைஞ்ச உடனே அரசாணிக்காய் போட்டுருங்க. அரசாணிக்காய் போட்டு வணக்கி கொஞ்சம் ஒரு ரெண்டு வணக்கம் வணக்குங்க. வணக்கிட்டுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், மஞ்சள்தூள் கொஞ்சம் போடுங்க. மிளகு பொடி கொஞ்சம் போடுங்க. நம்ம மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிளகு பொடி போடுங்க. உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிடலாங்க. புளி ஊற்றிட்டு நம்ம காய் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா காய் வேகணும், நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்தோட வேகிறதுக்குள்ள நடுவில் இந்த பொடியை வந்து லேசாக வறுத்துக்கலாம். அது வெந்துட்டு இருக்குதுங்க. அது வேகிற சைடில் இன்னொரு இது வந்து இந்த சின்ன கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு முதல்ல பெருங்காயம் போட்டுக்கோங்க.
பெருங்காயம் போட்டு அதை நல்லா அது அது வறுபடுத்தும், பெருங்காயம் வணங்கட்டும், பொறிஞ்சு வரும் பெருங்காயம். இதுக்கு என்ன ஆயில் போடுறோம்? இது அதே நல்லெண்ணெயை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் வர அதுக்கு இருக்கிற நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டு இது பொறிஞ்சு வரும்போது கொஞ்சம் அந்த வெந்தயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே வெந்தயம் வறுத்துடும். இது ரெண்டும் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. இது பொட்டுக்கல்லக்குள்ளே கொட்டிடுங்க. பொட்டுக்கல்லி ஒன்றும் பண்ண வேண்டாம், அதுக்குள்ளே கொட்டிடுங்க. இப்போ இது இருக்கட்டும். இது வந்து நம்ம இப்போ உள்ள இருக்குது சின்ன வெந்துடுச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வறுத்து வச்சுருக்கிற பொடியை இந்த மாதிரி ஒல்லு இருந்தாலும் போட்டுக்கணும், இல்லை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றுனா போதும். பெருங்காயத்தை வச்சு ஒரு மூணு மூணு போடணும். பாருங்க பெருங்காயம் இந்த மாதிரி தூள் ஆயிடுச்சு. பெருங்காயத்தை நுணுக்கின உடனே வெந்தயமும் பொட்டுக்கடலையும் போட்டுருங்க. மிக்சியில் போட்டு நீங்கள் உருளை இல்லை அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். மிக்சியில் போட்டு சும்மா ஒரு ஒரு வைப்பரில் ஒரே ஒரு ரெண்டு வைப்பர் விடுங்க, நல்லா தூள் தூள் ஆயிரும். அம்மி இருந்தால் அம்மியில் கூட நுணுக்கிக்கலாம். ரெண்டு மூணு விதத்துக்கு உங்களுக்கு எந்த விதத்தில் பொடியாகவும் வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடி பண்ணி போகணும். ஒன்றா ரெண்டாக அரைச்சா போதும், நைஸாக அரைக்க வேண்டாம். அரைச்சிட்டு இது நல்லா எடுத்துக்கணும். இது வந்து அப்படியே கொட்டாமல் அப்படியே போட போட அந்த கரண்டியில் கலக்கி விட்டே இருங்க. இல்லைன்னா அப்படியே பொருட்டு பொருட்டாயிரும். இதை அப்படியே போட்டு நல்லா கலக்கிட்டுங்க. கொஞ்சம் வெல்லம் போட்டுருங்க. உருண்டை வெல்லம் இருந்துச்சுன்னா ஒரு சிட்டி உருண்டை வெல்லம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த புளிப்புக்கு வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு காரல் இருக்காது. போட்டுட்டு தேங்காய் துருவி வச்ச தேங்காய் துருவி வச்ச தேங்காய் மேலே போட்டு அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ மஞ்சள் பூசணிக்காய் அரசாணிக்காய் புளிக்குழம்பு ரெடி. சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த இது மாதிரி நீங்கள் அடிக்கடி செய்ய தோணும். உங்களுக்கு எங்கே அரசாணிக்காய் பார்த்தாலும் வாங்கிட்டு போய் இது மாதிரி செய்யணும்னு தோணுங்க. நீங்கள் இப்போ செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் நான் கடைசியில் இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் மேலே தூவிக்கோங்க. தூவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அப்புறம் விட மாட்டீங்க நீங்கள். இது வந்து ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ருசுவை கூடி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு நாளைக்கு நீங்கள் சூடு பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஊறுகாய் மாதிரி கூட தயிர் சாதத்துக்கு மற்ற எல்லா சாதத்துக்குமே நீங்கள் இது அடிஷ்னல் சைட் டிஷ் மாதிரி வச்சுக்கலாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் கோயம்புத்தூர்காருக்குன்னே ஒரே சமையலுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி.